ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது செங்குவா நேச்சர் பார்க். அதாவது செங்குவா நேச்சர் பார்க்கில் உள்ள பி ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம இப்போ பின்னாடி பார்க்குறது வந்து செங்குவா பார்க்னு சொல்லக்கூடிய அந்த பாறையில் பதிச்ச நேம். நம்ம இந்த சைட்லேருந்து செங்குவா நேச்சர் பார்க்கில் உள்ள ஏரியா சியை தான் பார்க்க போகிறோம். ஏரியா சியை பார்த்தா அதே போல் புக்கி பஞ்சாங் நெய்பர்ஹுட் டூ பார்க்கையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு. இந்த செங்குவா நேச்சர் பார்க்கு உள்ள என்டர் ஆகும்போதே நம்ம இந்த சைடில் இந்த சைட்லேருந்து நம்ம இதில் உள்ளே வரும்போதே லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம செங்குவா நேச்சர் பார்க்கில் உள்ள ஏரியா ஏயும் புக்கி பஞ்சாங் பார்க் கனெக்டரையும் பார்க்கலாம். நம்ம இந்த ரைட் சைடில் போனோம்னா செங்குவா நேச்சர் பார்க்குடைய ஏரியா சியவும் அதே போல் புக்கி பஞ்சாங் நெய்பர்ஹுட் டூ பார்க்கையும் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பி ஏரியாவிலேருந்து நம்ம போகும்போதே நமக்கு ஒரு சைக்கிளிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம், ஹைக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம், ஒரு ஜாகிங் ஒரு ரன்னிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கனாலே எப்போவுமே லெஃப்ட் சைட்லேயே போங்க. ஏன்னா இந்த இடங்களில் வந்து எல்லாரும் போகக்கூடியது. இது ஒரு ஷேரடு ட்ராக்னு சொல்லலாம். சைக்கிளிங் போகிறவங்களும் போவாங்க, அதே போல் ஹைக்கிங் போகிறவங்களும் போவாங்க, ஜாகிங் ரன்னிங் எல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இந்த சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த சைடில் மவுண்டன் பைக் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா இந்த செஸ்நட் நேச்சர் பார்க்குக்கு போகிற வழி இந்த சைடில் தான் இருக்குது. அதே போல் இந்த செஸ்நட் நேச்சர் பார்க்குக்கு போகக்கூடிய ட்ரெயிலும் இந்த வழி தான் இருக்குது. நாம் இந்த பார்க்க போகக்கூடிய செங்குவா நேச்சர் பார்க்குக்கூடிய ஏரியா பியும் சியிலையும் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக ட்ரெயிலிங்குள்ள லிங்க் தான் இருக்குது. ஒன்று வந்து செஸ்நட் நேச்சர் பார்க், ரெண்டாவது வந்து புக்கித்திமா ட்ரெயில். ஆனால் அந்த புக்கித்திமா ட்ரெயிலே உங்களுக்கு டைரி ஃபார்ம் நேச்சர் பார்க் வரப்போகும். இப்படி ஒரு நிறைய இடங்களை லிங்க் பண்ணுது இந்த செங்குவா நேச்சர் பார்க். இந்த செங்குவா நேச்சர் பார்க்கில் நீங்கள் ஒரு ஜாகிங் ஒரு ரன்னிங் போயிட்டு வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பவலியனில் உட்காந்து ஷெல்டரில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறக்க ஒரு பெஸ்ட் இடமா இருக்குது. அதே போல் இந்த செங்குவா நேச்சர் பார்க்கில் மரங்களை பார்த்திங்கலாம் ஃபுல்லாக நல்லா ஹைட்டாக இருக்கும். நம்ம உள்ளால் நடந்து போகும்போது வெளியில் உள்ள டெம்பரேச்சர் தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த செங்குவா நேச்சர் பார்க். இந்த செங்குவா நேச்சர் பார்க் வந்து ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த ரோட்டில் உள்ள சவுண்ட் இருக்கும். ஆனால் இந்த செங்குவா நேச்சர் பார்க்கு பொறுத்தளவில் நிறைய வைல்ட் லைஃப்பெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. காட்டு பிராணிகளெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரும்போது இந்த காட்டு பிராணிகளை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அதே போல் இந்த இடங்களுக்கு வரும்போது காட்டு பிராணிகளுக்கு தீனி போடாது. இந்த இடங்களில் நீங்கள் செல்ல பிராணிகளோடு வந்தீங்கன்னா எப்போவுமே செல்ல பிராணிகளை கையில் பிடிச்சிங்க. சில இடங்களில் கேமராவை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஃப்ளாஷ் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த இடங்களுக்கு வரும்போது. காரணம் ஏன் அந்த ஃப்ளாஷ் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறதுன்னா இந்த காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடியதாக இடமாட்டு சொல்கிறதுனால இந்த இடங்களில் ஃப்ளாஷ் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோவோ எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த செங்குவா நேச்சர் பார்க்கை பொறுத்தளவுலே ஃபுல்லாகவே க்ரீனியான உள்ள இடம், அதாவது பச்சை பசையரான உள்ள இடங்கள் தான். இந்த இடங்களுக்கு நீங்கள் வரும்போதே ரைட் இந்த ரைட் சைடில் பார்க்கலாம் மூங்கில். அதே போல் இந்த இடத்துல நாம் போகிற வழியில் இதில் லெஃப்டில் திரும்பினோம்னா செஸ்நட் நேச்சர் பார்க்குக்குள்ள நார்தன் சைடுக்கு போகலாம், அதாவது நார்தன் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இடங்களில் சைக்கிளிங் ட்ரெயில் இருக்குது, T15 ட்ரெயிலிங் இருக்குது. அதே போல் அந்த ஸ்பிரிச்சுவல் டவர்னு சொல்லக்கூடிய அந்த அப்சர்வேஷன் டக் இருக்குது. அதே போல்
இன்னும் ஹைக்கிங் ஜாகிங் எல்லாம் போகக்கூடிய இடங்களும் இருக்குது இந்த இடங்கள்ல போகும்போது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் போகும்போது எப்போவுமே எதிர்பார்த்துக்கங்க, மவுண்டன் பைக் அதிகமாக இருக்கும். எப்போவுமே மவுண்டன் பைக் உள்ள இடங்களில் போனீங்கள்லாம் நீங்கள் போகக்கூடியது ஹைக்கிங் உள்ள இடங்களில் மட்டும்தான் போகணும், நீங்கள் பைக்கிங் உள்ள இடங்களில் போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அப்படி போகும்போது பார்த்துக்குங்க. இந்த இடங்கள்லேயே நம்ம வரும்போது ஒரு ஹைவே பிரிட்ஜுக்கு கீழோடு இறங்கி தான் போகிறது. இந்த இடங்களில் ஒரு டவுன் ஸ்லோப்பெல்லாம் உண்டு. இந்த இடங்கள்லாம் நம்ம அந்த பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி போகிறது தான் எப்போவுமே எதிர்பார்த்துங்க. இந்த இடங்களில் சைக்கிளிஸ்ட் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. நம்ம இந்த சைடில் போனோம்னா கரெக்டாக புக்கி பஞ்சாங் போயிடலாம். நம்ம இந்த வழியில் போகும்போது தான் அந்த செங்குவா நேச்சர் பார்க்குடைய ஏரியா சியை பார்க்கலாம். இந்த ஏரியா சியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி பைப்பெல்லாம் பதிச்ச இடங்களாக தான் இருக்கும். நமக்கு உள்ளார போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நேச்சர் வியூவாக கொடுக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்கும். இந்த இடங்களில் நமக்கு காலையில் ஒரு வாக்கிங்கும் ஜாகிங்கும் போயிட்டு வரது, குழந்தைகளோடு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த வழியில் நம்ம போனோம்னா அந்த நெய்பர்ஹுட் பார்க் தூ இந்த பக்கத்தில் போன போயிடலாம். இந்த இடங்கள்லாம் நீங்கள் சைக்கிளிஸ்ட் அதிகமாக எதிர்பார்த்துங்க. ஏன்னா இந்த வழி நமக்கு வந்து டைரி ஃபார்ம் நேச்சர் பார்க்கு, அதே போல் புக்கித்திமா ட்ரெயில், இது எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணுறதுனால இந்த செங்குவா நேச்சர் பார்க் வந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த 2.5 கிலோமீட்டரில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏரியா ஏ பி சின்னு கொடுத்துருக்கனால அந்த பார்க்குறதுக்கு ஒரு பெரிய நேச்சர் பார்க் போல் தெரியும். ஃபுல்லாக அந்த பார்க் கனெக்டரோட ஒர்க் அவுட்டுக்கு, அதே போல் அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு உள்ள இடங்களெல்லாம் வச்சுருக்கனால இந்த செங்குவா நேச்சர் பார்க் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த செங்குவா நேச்சர் பார்க்கில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் இடங்கள் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இங்கெல்லாம் வந்தோம்னா குப்பையை போடக்கூடாது. நம்ம இப்போ இருக்கிறது தான் செங்குவா பார்க், அதாவது செங்குவா நேச்சர் பார்க்கில் உள்ள ஏரியா சி. இந்த வழியை ஃபாலோ பண்ணி போனோம்னா நாம் டைரி ஃபார்ம் நேச்சர் பார்க்கு போகக்கூடிய ட்ரெயிலை பார்க்கலாம். அதே போல் புக்கித்திமா ரிசர்வருக்கு போகக்கூடிய ட்ரெயிலையும் பார்க்கலாம். அதே போல் புக்கித்திமா ட்ரெயிலையும் பார்க்கலாம். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் ஃபுல்லாக மவுண்டன் ட்ரெயில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஹைக்கிங் போகிறதுக்கும் வசதி இருக்குது. காலையிலே வந்தோம்னா இந்த இடங்கள்லாம் ஒரு வாக்கிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடம், அதே போல் ஜாகிங் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடம், ப்ளஸ் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளானுட்டு நேச்சர் ரசிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த செங்குவா நேச்சர் பார்க் வந்து இந்த லாஸ்ட்டில் போய் எண்ட் ஆகுது. நாம் இந்த செங்குவா நேச்சர் பார்க்கில் ஸ்டாப் பண்ணுறது அந்த சைடில் நம்ம அந்த லாஸ்ட்டில் அதில் ஒரு கல் தெரியுதுல்ல அந்த இடங்கள் இந்த இருக்குல்ல நெய்பர்ஹுட் புக்கி பஞ்சாங் நெய்பர்ஹுட் டூ பார்க்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம அந்த செங்குவா நேச்சர் பார்க்கில் ஏரியா சியில் உள்ள அந்த ஒரு வழியை காட்டினால அந்த வழி வழியாக வந்தது தான் இந்த வழி. இந்த இடத்துல நெய்பர்ஹுட் டூ பார்க் உடைய கம்யூனிட்டி கார்டன் ஒன்று இங்கே இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபிட்னஸ் கார்னர் இருக்கு. இந்த நெய்பர்ஹுட் பார்க்குக்கு நம்ம நிறைய வழியில் வரலாம். உள்ளால் இந்த 209 பிளாக் சைட்லேருந்து வரலாம், இன்னும் அடுத்த சைட்லேருந்து வரலாம். இந்த ஃபிட்னஸ் கார்னரை தாண்டி நம்ம இந்த இடத்துல வந்தோம்னாலே இந்த இடத்துல ஒரு உட்கார்றதுக்கு ஒரு புக்கி பஞ்சாங் கோர்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த புக்கி பஞ்சாங் கோர்ட்டுன்னு சொல்கிறது ஒரு பிளே கிரவுண்டோடு சேர்ந்தது போலவே தெரியுது. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. அதே போல் நமக்கு ஒரு சின்ன இடமாட்டம் இல்லாமல் பெரிய இடமா இருக்குது. இன்கேஸ் நம்ம கெதரிங் பண்ணுறதுக்கு இல்லைனாக்கி பிளே கிரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் சேத்தால உள்ள இடமாட்டம் இருக்குது. இன்கேஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இந்த புக்கி பஞ்சாங் கோர்ட் இந்த இடத்த தான் சொல்லியிருக்காங்க புக்கி பஞ்சாங் பார்க் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். இதில் ஷெல்டரோட உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, இந்த இடத்துல ஒரு சின்னதாட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியோடு இருக்குது இந்த பார்க். இந்த பார்க்கில் டெம்பரவரி டாய்லெட் வச்சுருக்காங்க.
ஸோ பெர்மனண்ட் டாய்லெட் கிடையாது இந்த நெய்பர்ஹுட் பார்க்கில், ஆனால் டெம்பரவரி டாய்லெட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வசதியும் இருக்குது. செம்பருத்திப்பூ, விதவிதமான செம்பருத்திப்பூ இருக்குது, ஆனால் விதவிதமான கலர்லேயும் இருக்குது. நம்ம இங்கே ரெண்டு மூணு டைப்பான செம்பருத்தி பூக்களெல்லாம் பார்க்கலாம். அப்படி இந்த பார்க்கில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பலாமரங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலாமரம், இது ஒரு பலாமரம். அப்படி பலாமரங்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல நிறையா இருக்குது. அதே போல் கொய்யா மரம், கொய்யா மரம் இருக்குது. மல்பரி, இந்த இடங்களில் மல்பரி செடி இருக்குது. அதோடு சேர்ந்து வாழை மரங்கள். அதே போல் கள்ளிகள், இதில் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே பார்ப்போம்ல அந்த டைப்பான கள்ளிகளெல்லாம் இதுக்குள்ளே பார்க்கலாம். அந்த செம்பருத்தி பூவிலே பார்த்திங்கன்னா சிவப்பு கலர்லேருந்து எல்லா கலரும் நம்ம இங்கே இதை பார்க்கலாம். இதிலே பார்த்தாலே தெரியுது செம்பருத்தி பூ. மஞ்சையும் பார்த்தோம், சிவப்பும் பார்த்தோம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல நெய்பர்ஹுட் டூ பார்க் உடைய கம்யூனிட்டி கார்டன் ஒன்று இங்கே இருக்குது. இது வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது வந்து 2023, அதாவது போன வருஷத்தில் தான் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கீரைகள், வெண்டைக்காய் நம்ம இதிலே பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் பாவக்காய், இப்படி நிறையா காய்கறிகளெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த கம்யூனிட்டி கார்டன் சைடில் ஃபுல்லாகவே வாழை மரங்கள் தான், ஃபுல்லாக வாழை மரம் மாட்டு ஒரு நல்ல ஒரு கார்டனாக இருக்குது இந்த கம்யூனிட்டி கார்டன். இந்த கம்யூனிட்டி கார்டனில் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு, அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் ரெண்டு கல், அந்த கல் தான் செங்குவா நேச்சர் பார்க்குடைய சி எண்ட் ஏரியா. நம்ம பிட்வீனில் தான் உள்ளே என்ட்ராய் வந்தோம். அப்படி இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே தெரியுது ஒரு நேச்சர் ஆர்ட். இந்த இடங்கள்லேயும் பலாமரங்கள் இருக்குது. நம்ம உள்ளால் போகும்போதே ஃபுல்லாக செடிகளெல்லாம் கவர் ஆகி இருக்கனால நமக்கு ஒரு கார்டனுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். நிறையா விதமான பட்டர்ஃப்ளை எல்லாம் அந்த இடத்துல பார்க்கலாம், வண்ணத்து பூச்சிகளெல்லாம் நிறையா பார்க்கலாம். அதே போல் இந்த நெய்பர்ஹுட் பார்க்கில் நிறையா வந்து பறவைகளை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பறவைகளை பார்க்குறதுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்கும். நெய்பர்ஹுட் பார்க்குன்னு சொன்னாலே நீங்கள் நிறையா கோழிகளை பார்க்கலாம். அதே போல் இந்த பார்க்லேயும் நிறையா கோழிகளை பார்க்கணும். நல்ல அழகாக இருக்குது இந்த கோழியை பார்க்குறதுக்கு. இந்த கோழியை பாருங்கண்ணா, கொண்டக்கட்டி கோழி மாதிரி பார்க்குறது. நெய்பர்ஹுட் கோழியெல்லாம் பக்கத்துலேயே நல்லா விளையாடுது, ஆனால் கோழிகளெல்லாம் நம்ம பிடிக்கக்கூடாது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக கோழிகளெல்லாம் பக்கத்தில் நின்று ஒரு வீடியோ எடுக்க ஒரு நல்ல சான்ஸ். இந்த கொண்டக்கட்டி கோழியை பாருங்கள், தலையில் ஒரு சின்ன தொப்பி மாதிரியே இருக்கு. இந்த நெய்பர்ஹுட் ரெண்டு பார்க்கில் ஃபுல்லாகவே வாழை மரங்கள், அதே போல் மரங்களெல்லாம் ஃபுல்லாக சூழ்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நேச்சரை கொடுக்குது இந்த இடங்கள். பலா மரங்களெல்லாம், பலா பழங்களெல்லாம் பறவைகள் கொத்திடக்கூடாதுன்னு கெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடங்களில் போனோன்னா நம்ம அந்த காண்டவுக்கெல்லாம் போகலாம். நாம் வந்திருக்கக்கூடியது இந்த பார்க்கை மட்டும் பார்க்க வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல உள்ளார போகும் ஒரு நல்ல ஒரு நேச்சர் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் உடும்பெல்லாம் நிறையா பார்க்கலாம். Thank
இந்த சைடு போனோம்னா நம்ம அந்த சைடில் ஸ்டாப்பிங் எண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த சைடு போக வேண்டாம், இப்படியே போயிடலாம். இந்த இடங்கள்லேயே நமக்கு போர்டு வச்சுருக்காங்க, எந்த ஒரு அனிமலுக்கும் நம்ம உணவளிக்கக்கூடாது. அதே போல் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நல்ல இடம், பாறைகளை வச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பாத்து நடப்பாதை. அதே போல் அந்த இடங்களில் உட்கார்றதுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம், அப்படி ஒரு நல்ல மரங்களுக்கு உள்ளால் நடந்து போகிறதுக்குள்ள ஒரு நல்ல வியூ, இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு இடமா இருக்குது இந்த நெய்பர்ஹுட் பார்க்கு டூவில். இந்த இடங்களில் நம்ம மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக மரங்களெல்லாம் கவர் ஆகிருக்கனால வெளியில் உள்ள டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். நமக்கு இந்த இடங்களில் பார்க்கும்போது கல்லெல்லாம் வச்சு அடிக்கி நமக்கு சைடில் வச்சு, அதே போல் நமக்கு சென்ட்ரல் நடைபாதை போட்டிருக்கிறத பார்த்தா ஒரு ஓடை நீர் ஓடைக்குள்ளால் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம நடந்து வந்து இந்த இடங்களில் வரும்போதே நாம் பார்த்த அந்த புக்கி பாஞ்சாங் பார்க் கோர்ட் அந்த இருக்குது, நாம் இந்த சைடில் தான் அப்படி சுற்றி வந்தோம். இந்த இடத்துல வரும்போதே நம்ம ஒரு மலையேறி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் வச்சு அதிலே இந்த கருங்கல் வச்சு பண்ணியிருக்கக்கூடிய அந்த படிகள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியூவை கொடுக்குது. நமக்கு ஒரு ஃபீலிங்கும் கொடுக்குது நம்ம ஒரு நேச்சருக்குள்ளே போட்டு வந்தது மாதிரி. அதே போல் இந்த இடங்களில் ஷெல்டரை பாருங்கள், உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு ஷெல்டர் இருக்குது. இந்த இடத்துல இந்த நெய்பர்ஹுட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பார்க், அதாவது செல்ல பிராணிகளுடைய பார்க்காட்டு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ல பிராணிகளை உள்ளே விட்டு விளையாடுறதுக்கு ஒரு டாக் ரன்னு சொல்லுவாங்களோ அதே போல் இந்த இடங்கள்லேயும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த புக்கி பஞ்சாங் நெய்பர்ஹுட் டூ பார்க்கில். இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம வர்றது நிறையா வழியில் வரலாம். ஒவ்வொரு சைட்லேயும் நமக்கு சுற்றி பிளாக் இருக்கிறதுனால நம்ம எல்லா இடங்கள்லேருந்து இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க்குக்கு லிங்க் இருக்குது, நம்ம வர்றதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி வந்து நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்களாட்டம் இருக்குது இந்த இடங்கள். செல்ல பிராணிகளை கூப்பிட்டு வந்து உள்ளே ரன்னிங் போக விடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் நேச்சரில் போயிட்டு வந்து ஒரு இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அதுக்கும் இந்த இடங்கள் நல்ல இடமா இருக்குது. இந்த என்னுடைய வியூவிலே இந்த பாறைகளே வச்சு சைடில் வச்சுக்கிட்டு நம்ம படி போட்டுருக்காங்க, கருங்கல் வச்சு போட்டு பண்ணிட்டாங்கல்ல, இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஃபீலிங்கை கொடுக்குது. நீங்கள் ஒரு நேச்சருக்குள்ளே போயிட்டு வந்தது மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அதே போல் இந்த ஸ்டேர்கேஜ் எல்லாம் நம்ம மேலே வரக்கூடிய ஸ்டேர்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஃபுல்லாக அந்த கைப்பிடியோட கொடுத்துருக்கிறதுனால எல்லா வயதினருக்கே தால ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதே போல் இந்த பார்க்கில் நீங்கள் செலக்டட் இடம் வந்து வீல் சேர் அக்சஸ் இருக்குது. செலக்டட் இடம்னா அந்த படி இல்லாத இடங்களை தள்ளி மீதி இடங்களெல்லாம் நம்ம வீல் சேர் அக்சஸ் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். நீங்கள் இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க்கில் ஒரு நீரோடைக்கு சைடில் உட்கார்ந்தது மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த இடங்களில் மழை நேரங்களில் இந்த இடத்துல தண்ணி போகும்போது நீங்கள் இந்த சைடில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது, அப்படியும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். இந்த இடங்களில் வீல் சேர் அக்சஸுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும், நம்ம இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதே போல் இந்த அலாட்மெண்ட் கார்டன் இருக்குல்ல, அதாவது கம்யூனிட்டி கார்டன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்தையும் கொடுத்துருக்கு இந்த நெய்பர்ஹுட் பார்க். இந்த நெய்பர்ஹுட் பார்க்கில் நீங்கள் இந்த இடங்களில் நின்று ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடங்கள் இருக்குது. நீங்கள் இந்த இப்படி இந்த பிரிட்ஜுக்கு மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்தா அதுக்கு அந்த கரெக்டாக அந்த மரங்களை வெட்டி வச்சுருக்க மாதிரியே பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வியூவை கொடுக்குது. நம்ம இந்த இடங்கள்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த நெய்பர்ஹுட் டூ பார்க். நம்ம இந்த சைடே எப்படி போனோம்னா அந்த பிளாக் 209 பக்கத்தில் அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்குள்ள இடங்கள் இருக்குது, நம்ம இந்த வழியே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம். காய்ஸ்,
நாம் அன்னைக்கு பார்த்தது செங்ஹுவா நேச்சர் பார்க்கில் பி ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சி ஏரியாவை முடித்து இந்த புக்கி பஞ்சாங் நெய்பர்ஹுட் டூ பார்க்கையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த இடங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடங்கள் ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ரன்னிங் ஜாகிங் போயிட்டு வரக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அதே போல் சைக்கிளிங் போகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. குழந்தைகளோடு வந்து விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடங்களை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.